இனிமே படத்து பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். நான் இப்போ நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம யாஷிகா ஆனந்துக்கு வந்து ஆக்சிடென்ட். கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா, கண்ணம்பளே அழிச்சுக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எனக்கே அப்படி இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கிறாங்க? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு உங்கள் குழந்தைகளை கண்காணிக்க வேண்டும்ன்றது நான் 100 வாட்டி சொல்லிட்டேன். சந்தேகத்தின் பேர்ல இல்ல சார், நம்ம குழந்தை சார், நம்ம தான் சார் பாத்துக்கணும். பால்கனியில மணி பிளான்ட பத்திரமா பாத்துக்கிறீங்க, மணியே பெத்த குழந்தைகளையே பாத்துக்க மாட்டேன்றீங்க. புரியுது புரியுதுண்ணா. ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டும் நீங்க ஃபீல் பண்ணிருங்க இந்த மாதிரி ஆயிப்போச்சு. நீங்க நம்பனா நம்ம நம்ம கட்டி போங்க மனோ. சொல்லுங்க. நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்ப நேத்து வந்து நான் ஐஸ்வர்யா உங்களுக்கு போன்ல பேசுறேன், ஐஸ்வர்யா உங்களுக்கு அவங்க போ அழுதே பேசுறாங்க. அவங்க ஒன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. அவங்க பேசும்போது அண்ணா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி அடிபடுறேன், இதா இருக்குண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, பாதி சோக் ஆகுது அவங்க வாய், பாதி இதா ஆகுது. நான் வெளியூர்ல இருக்கேன், நான் வெளியூர்ல இருக்கேன், வேற ஒரு விஷயமா நான் ஒரு சின்ன பிசினஸ் டீல வெளியூர்ல வந்திருக்கேன். சொல்லும்போது சங்கடமா இருக்கு. எனக்கு காலையிலயே 6 மணிலிருந்து போன் கால் வர்றாங்க. அந்த போட்டோவை கூட நான் பாக்கல ஜி. படங்கள் கமிட்டா இருப்பாங்க, அத தாண்டி படம் கமிட்டாங்க, நடிக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு சார். அவங்க லைஃப் சார் கண்டிப்பா முடிஞ்சு வந்திருக்காங்க, வந்துட்டாங்க நேத்து இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க சொன்னாங்க, ஐஸ்வர்யா சொன்னாங்க. நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்தாங்க, ரித்திகா பேசுறாங்க. எங்க ரித்திகாவும் சொன்னாங்க, அண்ணா வந்துருக்காங்கண்ணா, நீங்க வரீங்கன்னா நான் வரேன், போய் பாக்கலாம்னு. இப்ப நான் இது சென்னை வந்துட்டு இருக்கேன். சரி சரிண்ணா. மார்னிங் போய் கட்டாயம் அவளை போய் பாப்பேன், ஐஸ்வர்யா போய் பாப்பேன் சார். ஒரு டைம் ஆயிடுச்சுனால எங்க இருக்க, ஏது இருக்க, வீட்டுக்கு வரணும் இந்த டைம்ல, அதெல்லாம் சொல்லணும் சார். பெத்தவங்க அதுதான் அதுதான். எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன போறீங்க, என்ன ப்ரீகாக்னிஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சார், நிறைய பேர் வந்துட்டு பிக் பாஸ் போயிட்டு வந்தாலே பெரிய கொம்புன்னு நினைச்சுக்கிறாங்க சார். அது ஒரு ஷோ தான் சார், ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆமா, அதுக்கு போயிட்டு வந்த பிறகு நீ கொம்புக்கு முன்னால நீ நடந்துக்கிற முறைய பொறுத்துதான் இருக்கு சார். பிக் பாஸ்க்கு முன்னாடி பாலாஜிக்கு என்ன நேம், என்னெல்லாம் வேண்டாதவங்க கிரியேட் பண்ணாங்கன்றது எல்லா யூடியூப் சேனலும் தெரியும். பிக் பாஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒண்ணு இல்ல, என்ன பத்தி ஏதாவது தவறா வருதா சார்? கண்டிப்பா கண்டிப்பா ஹேண்டில் பண்றதுதான். ஏன்னா நான் இன்னைக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இருக்கேன்றது ஊருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்ம ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம், இதுக்காக தான் ஓடுறோம். எனக்கு ஆக்சுவலா யாசிகா விட யாசிகா பேரண்ட்ஸ் பண்ண ரொம்ப கோபமா இருக்கு சார். பெத்த பொண்ணு என்ன போகுது, என்ன பண்ணுறது, எது பண்ணி இந்த டைம்ல வரணும் வீட்டுக்குள்ளாரா, எல்லாம் வரக்கூடாது. உண்மையா சொல்றேன், யாசிகாவுக்கு நான் அப்பனா இருந்தாலும் யாசிகா கிட்ட அப்படி இருப்பேன். இப்படி சண்டை போட்டு போட போயிரு, வெளியே போயிரு, வேற ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்றேன். இது ஏன் அவங்க பண்றாங்க? இன்னைக்கு அந்த அப்பா அம்மாவோட தூரம் இது பண்ணிருந்தால் ஏன் சார் இன்னைக்கு அந்த பொண்ணு இப்படி இது ஆகுது? கண்டிப்பா இது தவிர்த்து இருக்கலாம். 99 நாள் எங்க கூட இருந்திருக்காங்க, கூட இருந்திருக்காங்க. சங்கடமா இருக்கு எனக்கு. அவளுக்கு என்ன எப்படி சொல்றது, ஏதாவது துருத்துருன்னே இருப்பா, ரொம்ப இதாவே இருப்பாவ. புரியுது புரியுதுண்ணா. எனக்கு என்ன பிரச்சனை இல்ல சரி, எனக்கு கால கேள்விப்பட்டவொடனே ரொம்ப சங்கடம். எனக்கு யார கான்டாக்ட் பண்றது, என்ன அவங்க கான்டாக்ட் நம்பர் இது, யாசிகாது மட்டும் இருக்குங்க, அவங்க அப்பா அம்மா கிடையாது இருக்க. புரியுது புரியுதுண்ணா, புரியுது. டக்குன்னு நான் வந்து ஐஷு தான். புரியுதுண்ணா புரியுதுண்ணா. அவங்களுக்கு அடிச்சேன் பேசுனேன் இது பண்ண, எனக்கு தெரிஞ்சு ஐஷு இப்ப பிக் பாஸ்க்கு வந்த பிறகு நேரடியா பிபியில பாக்குறதுனால அவருடைய டாக்டே வேற மாதிரி இருக்கு. அவருடைய முதல்ல அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க அவங்க, ரொம்ப சைல்டிஷா இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. இப்ப யோசிக்கிறாங்க நிறைய விஷயம் சார. தனிமை ஒருத்தர் நிறைய யோசிக்க சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ப்ரோ, இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.